திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் பவித்ரா. வணக்கம் பவித்ரா. திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் தற்பொழுது வள்ளுவர் கோட்டத்தில் முதலமைச்சர் திருவள்ளுவரின் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்துகிறார். கூடுதல் விவரங்கள். கௌதமி, தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் உள்ள அயன் திருவள்ளுவர் திருநாளை ஒட்டி தமிழ்நாடு அரசின் சார்பில் திருவள்ளுவர் திருவுருவ சிலைக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம். முன்னாள் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், சேகர்பாபு, தாமோ அன்பரசன் ஆகியோரும் இருக்கிறார்கள். திருவள்ளுவர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசின் விருதுகளை தொடர்ந்து வழங்கி வருகிறார். அதன் காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். அதே போல வள்ளலால் கல்லூரி காப்பகங்கள் திட்டத்தின் கீழ் 5 தொண்டு நிறுவனங்களுக்கு நிதியுதவியும் வழங்க இருக்கிறார். திருவள்ளுவர் பிறந்த நாளை முன்னிட்டு 2023 ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது, 2022 ஆண்டுக்கான தமிழக அரசு சார்பில் 9 விருதுகளை 9 பேருக்கு வழங்கியிருக்கிறார். இந்த ஆண்டு வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்தின் கீழ் 15 தொண்டு நிறுவனங்களுக்கு 20 கோடி நிதியுதவி வழங்கும் திட்டத்தையும் தொடங்கி வைக்கிறார். இதே போல இந்த ஆண்டுக்கான திருவள்ளுவர் விருது ஆனது இரணியன் நாகு பொன்னுசாமிக்கு வழங்க இருக்கிறார். 2022 ஆண்டிற்கான பேரறிஞர் அண்ணா விருது, உபயதுல்லா பெருந்தலைவர் காமராசர் விருது இவிகேஎஸ் இளங்கோவனுக்கு வழங்கப்பட இருக்கிறது. மகாகவி பாரதியார் விருது ஈரா வெங்கிட்டா சலபதி, பாவேந்தர் பாரதிதாசன் விருது வாலாஜா வல்லவனுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. திருவிக்கா விருது நாமக்கல் வே பொன்னுசாமிக்கும், கிஆபே விஸ்வநாதம் விருது கவிஞர் மு மேத்தா அவர்களுக்கும் வழங்கப்பட இருக்கிறது. அதே போல தந்தை பெரியார் விருது கவிஞர் களி பூங்குன்றன், மேலும் அண்ணல் அம்பேத்கர் விருது திரு எஸ் வி ராஜதுரை ஆகியோருக்கும் வழங்கப்பட இருக்கிறார். அதே போல தேவநேய பாவனர் விருது முனைவர் ஈரா மதிவாணனுக்கு வழங்க இருக்கிறார் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள். கௌதமி. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.